ஓம் சாந்தி. பாபாவை நினைவு செய்து கொண்டிருக்கும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் வணக்கம். மிகுந்த குஷியை கொடுக்கக்கூடிய விஷயம் எது, அது என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அத்தனை பேருமே வந்து பாபா சொன்ன அந்த பாயிண்ட்டை வந்து நினைவில் வச்சுருப்பீங்க. குஷிங்கிற ஒரு டானிக் இருந்துச்சுன்னா போதும், எந்த நோயும் வராது, மற்ற அனைத்து பொக்கிஷங்களும் கூட வந்துடும் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாபா சொல்லியிருப்பார். ஸோ அதே குஷி உங்களுக்குள்ளே இருக்கணும். அந்த குஷி எப்பவுமே நிறைஞ்சிருக்கிறதுக்கு எது, எந்த விஷயம் தெரிஞ்சால் நிறைஞ்சிருப்பீங்க அப்படின்னா, உங்களோட பாகம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டிங்கன்னா, மொத்த பிறவிகளினுடைய பாகத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதை விட குஷி வந்து பார்த்தீங்கன்னா என்ன, எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த பாகத்தை யார் மூலியமாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, ஒன்று தந்தை மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். நீங்களாக டிரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா சிக்கிக்குவீங்க. மாயை என்ன பண்ணி விட்டுருன்னா, சமஸ்காரத்தை ஆள் மனதின் தொடர்பு மூலியமாக மாற்றி விட்டுரும். அதனால் என்னென்னா, நேரடியாக டிரான்ஸில் போகக்கூடாது. நாம் சக்தி ரூபம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, சக்தி ரூபத்தின் மூலியமாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா டிரான்ஸில் போகிறது. சக்தி ரூபத்தோடு போகும்போது நம்மளோட பாகத்தை துல்லியமாக பார்க்க முடியும். ஸோ அப்படி உங்களோட மொத்த பிறவிகளினுடைய பாகத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதை விட குஷி வந்து பார்த்தீங்கன்னா என்ன, எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது தான். பாபா கிருஷ்ணரோட பிறவியை பார்த்ததால தான் என்ன, பிரம்மா பாபா அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டதால தான் என்ன, சம்பூர்ணமாயிட்டார் இல்லையா. பாருங்க, நினைவில் இல்லை இல்லை அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா முரளியில் சொல்லுவார், நான் ரொம்ப கவனம் இல்லாமல் இருக்கிறேன், பாபாவோட நினைவு மறந்து போயிட்டே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவார். ஆனால் என்ன, அந்த குஷி என்ன பண்ணுது, சம்பூர்ணமாக்கிடுது. அதுதான். ஸோ அதே குஷி ஒவ்வொருத்தரும் அப்படி அவர்களோட பாகங்களை தெரிஞ்சுக்கும் போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்றைக்குமே அழிக்க முடியாத அந்த குஷி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அனுபவமாயிட்டே இருக்கும். அதனால என்னென்னா, தான் அடைய வேண்டிய அந்த நிலையை வந்து ஈஸியாக என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அந்த குஷியாலேயே அடைஞ்சிருவாங்க. அதுதான் அதிக முயற்சி அப்படிங்கிறத உங்களுக்கு இருக்காது. ஸோ அதனால் ஒவ்வொருத்தரும் குஷி ஆகிறதுக்காக, குஷியை என்றைக்கும் நிலச்சிருக்கணும், நிலச்சி வச்சிருக்கிறதுக்கு தங்களோட முழு பாகத்தையும் என்ன பண்ணுங்க, தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. தந்தை சேவிக்கிறது எல்லோருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிள் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்காக சக்தி ரூபம் எடுத்து அது மூலிமா போகிறது அப்படிங்கிற ஒரு முயற்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பூஜைக்குரிய தேவதைகள் அப்படிங்கிறது உறுதி செய்து, யார் யாரெல்லாம் சக்தி ரூபம் ஆகிறீங்க, நினைச்ச உடனே அந்த சுரூபம் வரணும். அப்படி அந்த சொரூபம் எடுத்து யார் தன்னோட பிறவிகளை தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் என்ன, முழு குஷியும் அடங்கியிருக்கு. ஸோ அப்படி ஒவ்வொருத்தரும் வந்து அந்த குஷியை நிரந்தரமாக தன்னோட உள்ளத்தில் நிறைச்சிக்கிறதுக்காக தொடர்ந்து சக்தி ரூபமாக ஆகுங்கள். தொடர்ந்து சர்வசக்தி வந்த தந்தையை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. ஓம் சாந்தி.